கடந்த கால இமாம்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தால் அவங்க பிதுகத்துக்களை கண்டிக்கின்ற போது யாரை கண்டிச்சாங்கன்னு கேட்டா கொள்கை அடிப்படையிலான பிதுகத்துக்களுக்காகத்தான் கொடூரமான போராட்டங்களை செய்தார்கள். இமாம் அகமது பின் ஹன்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முத்தசிலாக்களுக்கு எதிராக போராடினாங்க, அதுக்காக சிறையில் அடிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் அவருக்கு கசேடிகள் கொடுக்கப்பட்டது, கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளானார்கள், பல வருஷங்கள் சிறையில் இருந்தார்கள். எதுக்காகனு கேட்டால் குர்ஆன் படைக்கப்பட்டது என்கிற பிதுஅத்தான ஒரு கொள்கையை அவங்க கொண்டு வந்தாங்க. அதற்கு எதிராக பேசி பேசியே சிறையில் இருந்தார்கள். இமாம் இப்னு ஹம்பலை சந்தித்த சில அறிஞர்கள் சொன்னாங்க, நாங்கள்லாம் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டோம், வெளியே வந்து மக்கள்கிட்ட நம்பிராதரா குர்ஆன் படைக்கப்படலன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம், நீங்களும் அப்படி வந்துருங்க, இந்த சித்திரவதைக்கு உள்ளாகாதீங்கன்னு சொன்னபோது நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லை, நான் இந்த கொள்கையை சொல்லி கொண்டுதான் மௌத்தாகுவேன் என்று அதில் உறுதியாக இருந்தார்கள். இதை கடைசியாக அவங்க எப்படி விடுதலை ஆகிறாங்கன்னா ஒரு கட்டத்தில் கலீபாவுக்கு முன்னால் சொன்னாங்க, தொடர்ந்து என்ன கேள்வி கேட்குறாங்க, நான் கேள்வி கேட்க எனக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க. அதாவது இந்த கொள்கையுடைய அறிஞர்கள்ட்ட கேட்டாங்க, குர்ஆன் படைக்கப்பட்டது நீங்க சொல்றீங்க, இந்த சொந்த கொள்கையை ரசூலுல்லாஹி இதுக்கு சொல்லியிருக்கிறாங்களா? அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹும் நாலு கலீபாக்கள் சொன்னாங்களா? அவங்க சொல்லலன்னு சொன்னா ஏன் சொல்லல? சொல்லாம இருந்தாங்கன்னா ரெண்டு காரணத்துக்காக சொல்லாம இருந்திருக்கலாம். ஒன்று, அவங்களுக்கு இது தெரியாது, அதனால சொல்லலன்னு நீங்க சொல்லணும். நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கும் அபுபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹுங்களுக்கும் தெரியாத ஒரு கொள்கை உங்களுக்கு எப்படி தெரிந்தது? எந்த வழியில வந்துச்சு உங்களுக்கு? அப்படி இல்லை அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், மக்கள்கிட்ட சொல்ல தேவையில்லைன்னு சொல்லாம இருந்தாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வும் நாலு கலீபாக்களும் சொல்லாத விஷயத்தை எதுக்காக நீங்க வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க என்று கேள்வி கேட்ட போது அந்த கலீபாவுக்கு இவருடைய கேள்வியில நியாயம் தெரிப்பட்டு விடுதலை செஞ்சாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் சொல்லாத ஒரு கொள்கை ஒன்று வந்தால் அது பித்தத்தான கொள்கை, நீ சொல்றது இஸ்லாமாக இருந்திருந்தால் அவங்க சொல்லி இருப்பாங்க. இன்றைக்கு தௌஹீதுல இன்னொரு பித்தத் வந்திருக்குது, யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டது என்கிற ஹதீஸை நம்புறாரோ அவர்கள் முஸ்லிக்குகள். இந்த மாதிரி ஒரு கொள்கை ஒன்று தாபியின் காலத்தில் இருந்துச்சா, தபல் தாபியங்கள் காலத்தில் இருந்துச்சா, சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சா, கலீபாக்கள்கிட்ட இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. இல்லாத ஒன்றை சொன்னா நீ பித்தத்தான ஒரு கொள்கையை சொல்கிறாய்.